சந்தி, இலங்கையில் வந்து இப்போ கஜேந்திர பொன்னம்பலம் எம்பி கைது பற்றி எங்களோட கருத்து என்னது? ஏற்கனவே ஒரு முறை கைது செய்தார்கள், அவர் உயிருக்கும் ஆபத்து இருக்கிறது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கைது செய்யப்பட்டதற்கு பின்புலத்திலே அரசு இருக்கிறது. சிங்கள வெறியர்களுக்கு, சிங்கள வெறி கூட்டத்திற்கு ஆதரவாக இருந்து வருகிறது, அவர்களை ஊக்குவிக்கிறது. இது மிகவும் கேடாகும். ஈழத்தமிழர்களுக்கு செய்கின்ற மன்னிக்க முடியாத பச்சை துரோகமாகும். விடுதலை சிறுத்தைகள் இன்று மாலை ஒரு போராட்டத்தில் வச்சிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கோயில் விவகாரம், அதே மாதிரி குளித்தலையிலையும் இதேபோட்டு ஒரு கோயில் விவகாரம் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சி அந்த மாதிரி விவகாரம் நடந்துகிட்டு இருக்கு. வேங்கை வயல், புதுக்கோட்டை வேங்கை வயலுடைய விவகாரத்தை இந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கவில்லை. தொடர்ச்சி இது சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சி, நீங்கள் கூட்டணி இருக்கீங்க. இந்து சமய அறநிலைய துறைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய 43,000-க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களில் அறங்காவலர் குழுக்கள் நியமிக்கப்பட வேண்டும். அறங்காவலர் குழுக்களில் ஆதி திராவிடர்கள் மற்றும் பெண்கள் கட்டாயம் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என சட்டம் உள்ளது. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும், அந்த கோயில்கள் அனைத்திலும் வழிபாட்டு உரிமை, அனைவருக்குமான வழிபாட்டு உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் இன்று மாலை எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் சென்னையிலே நடைபெறுகிறது. தமிழக அரசு சமூக நீதியை நிலைநாட்டுவதில் அக்கறையுள்ள அரசு என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை. இதுபோன்ற சிக்கல்கள் நீண்டகால சிக்கல்கள், இதை கனிவோடு பரிசீலிக்கக்கூடிய ஒரு அரசாகவும் அவற்றையெல்லாம் சீர் செய்யக்கூடிய ஒரு அரசாகவும் திமுக அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அரசு இதில் மேலும் கவனம் செலுத்தும், இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் என்கிற நம்பிக்கை உள்ளது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 29வது பொதுக்குழு வருகிற 14ஆம் தேதி விஜயஸ்ரீ மஹாலிலே நடைபெற இருக்கிறது. ஒரு ஆண்டு காலம் தேர்தல் நடைபெற்று கிளைக்கழக தேர்தல், வட்டக்கழக தேர்தல், ஒன்றிய கழக தேர்தல், அதன் பிறகு நகரக்கழக தேர்தல், மாநகர தேர்தல், மாவட்ட கழக தேர்தல் என்று படிப்படியாக நடைபெற்று கிட்டத்தட்ட 61 மாவட்டங்களிலே தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இன்னும் 4 மாவட்டங்கள் மாத்திரம் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கேயும் போட்டி இல்லை, எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படுகிறார்கள். 1401 பிரதிநிதிகள் இந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே என்னை வாழ்த்துவதற்கும் புதிய நிர்வாகிகளை வாழ்த்துவதற்குமாக எழுச்சி தமிழர் அருயிர் சகோதரர் தொல் திருமா அவர்கள் இன்று இங்கு வீட்டிலே வந்து அவரோடும் அவருடைய சகாக்களோடும் வந்து வாழ்த்து சொல்ல வந்தது எனக்கு மிகுந்த ஊக்கத்தை தருகிறது, மனதிலே ஒரு எழுச்சியை தருகிறது. நமக்கு எந்த சூழலிலும் நமக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் சக்தி தமிழ்நாட்டிலே இன்றைக்கு தமிழகம் பூராவிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாபெரும் சக்தியாக பரிணமித்து வளர்ந்து வருகிறது. பக்கத்து மாநிலங்களிலும் அதை அடியெடுத்து வைத்திருக்கிறது. இது அவருடைய முழு முயற்சி, ஓய்வில்லாத உழைப்பு, அவர் மீது தொண்டர்கள் விடுதலை சிறுத்தைகள் வைத்திருக்கிற நம்பிக்கை, அபரிமிதமான நம்பிக்கை நம்மை நல்ல இடத்திற்கு கொண்டு போய் இந்த தமிழகத்தை கொண்டு போய் சேர்ப்பார், இந்த தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக்குவார் என்ற நம்பிக்கையிலே விடுதலை சிறுத்தைகள், லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் அவர் பின்னாலே அணிதிரண்டு நிற்கிறார்கள். அவர்கள் என்னை வாழ்த்துவது, எங்கள் நிர்வாகிகளை வாழ்த்துவது, தமிழகமே வாழ்த்துவதைப் போல நான் உணர்கிறேன். அவருக்கு நான் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இலங்கையில் வந்து இப்போ கஜேந்திர பொன்னம்பலம் எம்பி கைது பற்றி எங்களோட கருத்து என்னது? ஏற்கனவே ஒரு முறை கைது செய்தார்கள், அவர் உயிருக்கும் ஆபத்து இருக்கிறது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கைது செய்யப்பட்டதற்கு பின்புலத்திலே அரசு இருக்கிறது. அதை நான் கண்டித்து காலையிலேயே அறிக்கை கொடுத்திருக்கிறேன். இந்திய அரசு உடனடியாக தலையிட்டு அவரை விடுதலை செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்திய அரசு, மத்திய அரசு,
சிங்கள வெறியர்களுக்கு சிங்கள வெறி கூட்டத்திற்கு ஆதரவாக இருந்து வருகிறது, அவர்களை ஊக்குவிக்கிறது. இது மிகவும் கேடாகும். ஈழத்தமிழர்களுக்கு செய்கின்ற மன்னிக்க முடியாத பச்சை துரோகமாகும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் உட்கட்சி தேர்தல் கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. வருகிற 14ஆம் தேதி மதிமுகவினுடைய பொதுக்குழு கூட இருக்கிறது. 11 ஆண்டுகளுக்கு பிறகு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் புத்துணர்வோடு புத்து எழுச்சியோடு மீண்டும் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து தமது அரசியல் பயணத்தை தொடங்க இருக்கிறது. மறுபடியும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக பெருமதிப்பிற்குரிய அண்ணன் புரட்சி புயல் வைகோ அவர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார். அவருடைய அருமை புதல்வர் அன்பு இளவல் துரை வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பெரியார் அண்ணா ஆகியோரின் கொள்கைகளை பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு அரண் என்பதை நாம் அறிவோம். திராவிட இயக்கத்தின் போர்வால் என்று இன்றைக்கும் தமிழ் சமூகத்தினரால் போற்றப்படும் அண்ணன் வைகோ அவர்கள் தமிழக அரசியலில் என்றென்றும் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. அவருடைய தலைமையில் மதிமுக மீண்டும் அதே வீரியத்தோடு களம் காண்கிறது என்கிற வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நெஞ்சார பாராட்டுகிறது. அந்த வகையிலே அண்ணன் அவர்களையும் துரை வைகோ அவர்களையும் நேரிலே சந்தித்து விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். மதிமுக திராவிட இயக்க அரசியலை, சமூக நீதி அரசியலை, சமத்துவ அரசியலை பாதுகாப்பதற்கு முன்னெடுக்கக்கூடிய அனைத்து களங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம். விடுதலை சிறுத்தைகள் இன்று மாலை ஒரு போராட்டத்தில் இருந்திருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கோயில் விவகாரம், அதே மாதிரி குளித்தலையிலும் இதேபோட்டு ஒரு கோயில் விவகாரம் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சி அந்த மாதிரி விவகாரம் நடந்துகிட்டு இருக்கு. வேங்கை வயல் புதுக்கோட்டை வேங்கை வயலுடைய விவகாரத்தில் நிறைய குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல. தொடர்ச்சி இது சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சி நீங்கள் கூட்டணி இருக்கீங்க. இந்து சமய அறநிலைய துறைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய 43,000க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களில் அறங்காவலர் குழுக்கள் நியமிக்கப்பட வேண்டும். அறங்காவலர் குழுக்களில் ஆதி திராவிடர்கள் மற்றும் பெண்கள் கட்டாயம் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என சட்டம் உள்ளது. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் அந்த கோயில்கள் அனைத்திலும் வழிபாட்டு உரிமை, அனைவருக்குமான வழிபாட்டு உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் இன்று மாலை எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் சென்னையிலே நடைபெறுகிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளர் அன்பு இளவல் துரை வைகோ அவர்களும் பங்கேற்கிறார். தமிழக அரசு சமூக நீதியை நிலைநாட்டுவதில் அக்கறையுள்ள அரசு என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை. இதுபோன்ற சிக்கல்கள் நீண்டகால சிக்கல்கள். இதை கனிவோடு பரிசீலிக்கக்கூடிய ஒரு அரசாகவும் அவற்றையெல்லாம் சீர் செய்யக்கூடிய ஒரு அரசாகவும் திமுக அரசு இயங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே அரசு இதில் மேலும் கவனம் செலுத்தும், இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் என்கிற நம்பிக்கை உள்ளது. இதெல்லாம் நம்ம ஆர்ப்பாட்டம் முடிச்ச பிறகு பார்த்துக்கலாம். இப்போ வாழ்த்து தெரிவிக்கிறது மட்டும்தான் வந்தோம். ஏங்க வாழ்த்த வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்காங்க பேசிக்கலாம்.